இவ்விருவரும் சேரான் மகாதீவை சேர்ந்த சிவகுமார் என்புடன் சேர்ந்து இளம்பெண் ஒருவரை கொலை செய்து புதைத்ததும் தெரியவந்தது நெல்லை சந்திப்பு பகுதியில் ஆட்டோ டிரைவராக வேலை பார்த்து வந்தவர்தான் சிவகுமார் ஏற்கனவே திருமணமான சிவகுமாருக்கும் கணவரை பிரிந்து பீடை சுற்றும் தொழில் ஈடுபட்டு வந்த இளம்பெண்ணான புஷ்பா என்பதுடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் திருமணம் செய்யாமலேயே அவருடன் குடும்பம் நடத்தி வந்துள்ளார் சிவகுமார் ஒரு கட்டத்தில் தன்னை திருமணம் செய்யும்படி புஷ்பா வலியுறுத்தியதால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இதையடுத்து அவரை கொலை செய்ய திட்டமிட்டு சிவகுமார் நண்பர்கள் இரண்டு பேருடன் சேர்ந்து அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் கூறப்படுகிறது புஷ்பா மயக்கமடைந்த நிலையில் அவரை கழுத்தை நெறித்து கொலை செய்துள்ளார் இரவு நேரத்தில் உடலை தச்சநல்லூர் வாசுடைய சாஸ்தா கோயில் அருகே உள்ள பகுதியில் குழி புதைத்து புதைத்துவிட்டும் சென்றுவிட்டனர் இந்த சம்பவத்திற்கு பின் சிவகுமார் மும்பைக்கு சென்று வேலை செய்து வருவதுடன் அங்கேயே ஒரு பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டு வசித்து வந்ததாக கூறப்படுகிறது மணிகண்டன் ஆசி செல்வம் கொடுத்த தகவலின் அடிப்படையில்தான் அவனை நெல்லைக்கு அழைத்து வந்த போலீசார் படுகொலை தொடர்பாக விசாரணை நடத்தினார்கள் சிவகுமார் அடையாளம் காட்டியதன் அடிப்படையில் பிணத்தை புதைத்ததாக கூறப்படும் இடத்தில் நெல்லை வட்டாட்சியர் அரசு மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் ஆகியோர் முன்னிலையில் தோண்டும் பணி வியாழக்கிழமை காலை தொடங்கி எட்டு மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்றது அதன் பலனாக ஓரிடத்தில் இருந்து எலும்பு துண்டுகளும் புஷ்பா அணிந்த ஆடையும் கிழிந்த பகுதிகளும் கிடைத்தன இதையடுத்து சிவகானம் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ள போலீசார் புஷ்பாவின் முழு பின்னணி குறித்த விவரங்களையும் ஆய்வு செய்து வருகிறார்கள்